டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார்

வந்து அந்த ஃபாதர் அண்ட் சன் அந்த மட்ட சாங் வந்து தியேட்டர்ல வந்து இன்னும் பயங்கரமா இருக்கு லைக் எல்லாருமே கொஞ்சம் தியேட்டர்ல எழுந்து நின்று ஆடுற மாதிரி ஒரு சாங் ஆக்சுவலா கோட் மூவி பாத்தீங்கன்னா வந்து இது எந்த வித ஒரு ஹாலிடே சீசன் கிடையாது எனக்கு விநாயக சதுர்த்தி பாத்தீங்கன்னாலே வந்து அது சாட்டர்டே தான் நான் மினிமம் அவரோட படனாலே தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் கூட விற்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்க்கும் போது நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சன்ட் வந்து ப்ரொடியூசருக்கு போவோம் ஃபார் அ விஜய் சர்ஸ் ஃபில் ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு ஹீரோ வந்து அவர் இடத்துக்கு வரணும்னா இட் இஸ் கோயிங் டு டேக் த சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த

ஓகே பட் டிக்கெட் திறந்தோன்னே எல்லாமே ஃபுல் ஃபுல்லாகிடுச்சி அப்படி மாதிரி கேள்விப்படுவோம் இல்லை ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது இம்மீடியட்டாக வந்து எல்லாருமே வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து சர்வர் கிராஷு அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும் ஸோ விஆர் குட் நாங்கள் சண்டே வரைக்கும் வி ஆர் சோல்டு அவுட் மோஸ்ட்லி அண்ட் மண்டே புக்கிங்ஸ் நல்லா சாலிடாக போயிட்டுருக்கு ஸோ இட்ஸ் குட் தொடர்ந்து இப்போ விநாயகசத்து லீவு இப்படிலாம் வரும்போது சனி ஞாயிறு வெள்ளி அப்படின்னு லீவ் வரும்போது அதே மாதிரி தேட்டருக்கு வந்து கலெக்ஷன் அதிகமாக இருக்கிற சான்ஸ் இருக்கா ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி எப்படி இருந்தாலும் ஒரு விஜய் சார் மூவினாலே வந்து தேர்ஸ்டேலேருந்து சண்டே வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு எல்லா ஷோஸும் ஃபுல்லு தான் ஆகப்போகுது ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமோ இல்லை டவுட்டோ இருக்க வேண்டாம் நம்மளுக்கு மண்டேலேருந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப் ஏன்னா அங்கே தான் வந்து ஆக்குபென்சி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டருமே கொஞ்சம் ஃபுல்ல தான் போகும் சோ மண்டேல இருந்து இருக்கிறது வந்துட்டு சோ ஃபார் சோ குட் ஸோ பட் என் எனிவேஸ் வி ஆவு டு சி இவன்னு ஒரு நாலு நாள் இருக்குல்ல ஸோ அதுக்கப்புறம் தான் புக்கிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு இப்போ எஃப் டெபிஸ் வந்தவங்க இப்போ ஃபேன்ஸ் பார்த்தவங்கள அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கு படத்துல ஸோ ஃபேன்ஸ் வந்து லைக் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதோ அதே ஃபீல் தான் வந்து உங்களுக்கு படமும் கொடுக்குது லைக் இட் இஸ் ஃபேமிலி பேக்கேஜ் பேலன்ஸ் ஒரு வெங்கட் பிரபுவோட ஒரு ஒரு ப்ராப்பர் மூவின்னு நம்ம நம்ம சொல்லலாம் ஸோ அதில் இமோஷன்ஸ் இருக்கு ஆக்ஷன் இருக்குது கேமியோஸ் இருக்குது அது இப்போ எல்லா ஸ்பாய்லர்ஸும் வந்துட்டு இருக்கோம் பட் ஸ்டில் யா நிறைய கேமியோ ஸோ ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் விஜய் சரோட அந்த டூ வேர்ஷன்ஸ் லைக் ஒன்று வந்து அந்த ஃபாதர் அண்ட் சன் ஒரு டூ வேர்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த அந்த மட்டை சாங் வந்து தியேட்டரில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது ஏன்னா பிகாஸ் நம்மள இந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து அந்த இந்த பிரசாந்த் கூட ஆடுறாரு அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் சாங்வே வந்து நம்மளுக்கு பார்த்துட்டோம் நிறைய ஃபுட்டேஜ்லாம் நிறைய பார்த்துட்டோம் பட் மட்டை வந்துட்டு ஒரு கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணல ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைக் எல்லாருமே கொஞ்சம் தேட்டரில் எழுந்து நின்று ஆடுற மாதிரி ஒரு சாங் அது அண்ட் விஜய் காம்போ ஃபோக் சாங்ல வந்து அவங்க டான்ஸ் பார்க்கும்போது தௌசண்ட் குரோஸ் ஃபார் அச்சீவிங் ஃபார் தமிழ் மூவி வந்து லைக் வந்து தமிழ் மூவி சொல்லும் போது நம்ம தமிழ் படங்க வந்து எதுவுமே வந்து ஒரு பேன் இண்டியா பேஸில் ஒரு படம் எடுக்கிறது அன்லைக் வந்துட்டு ஒரு ஒரு கேஜிஎஃப்ஓ இல்லை புஷ்பா அந்த மாதிரி நீங்க ஒரு ஜானர்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ட்ரிபிளர் கல்கி அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் நம்ம வந்து இன்னும் ஒரு தமிழ் படம் எடுக்கலன்னு சொல்லுவேன் மோர் வந்து நம்மளோட தமிழ் படங்கள் வந்து எப்படின்னா ஒரு பெரிய படம்னா என்னென்னு சொல்லுவோம் நம்ம தமிழ் படங்கள்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஹீரோ பேஸ்ட் ஒரு மூவி லைக் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தளபதி படமாக இருக்கட்டும் இல்லை ரஜினி சார் படமாக இருக்கட்டும் ஸோ பட் தட் இஸ் ஆக்சுவலி நாட் அ பேன் இண்டியன் ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து இது அது வந்து நம்மளோட ஸ்டாரோட பெரிய படம் ப்ளஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இதோட மொமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் தமிழ் மூமெண்ட்ஸ் லைக் சிஎஸ்கே மூமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இது மோர் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு பெரிய கலெக்ஷன் வர வேண்டிய படம் இது ஸோ பேன் இண்டியா தௌசண்ட் குரோஸ் அடிக்கிறதுக்கான வந்து ஒன்றும் அந்த மாதிரி படம் நம்ம பண்ணாதானே தானே நம்மளால சொல்ல முடியும் ஸோ இட் இஸ் ஐ டோன்ட் நோ வி ஹேவ் டு வெயிட் என்சி பட் கோட் மூவி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதிக தெரியாதுங்களே கிட்டத்தட்ட வேர்ல்டு நாலாயிரம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது அது மட்டுமே ஆயிரத்தி நூறு தேட்டர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க அது உண்மையாகவே ரெக்கார்ட் படைச்சிருச்சா கோட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேறு எந்த படமும் எங்கேயுமே ஓடலை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே கோட்டு தான் இப்போ போன வாரம் வரைக்கும் வந்து தோ வாழை வந்து நல்லா ஓடி இன்றைக்கி எல்லாருமே வாழையை எடுத்துகிட்டு ஓட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் புக் மை புக் மை ஷோ டிக்கெட் நியூ டாட் காம் எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் ஃபுல் கோட் ஃபீவர் தான் ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோட் ரிலீஸ் ஆனது ஒரு மாதத்துக்கு வந்து அப்போ அடுத்தது வேர்டையன் தான் வந்து ஒரு பெரிய படம்னு சொல்ல முடியும் அதுக்கு நடுவில் வந்து எந்த மேபி கார்த்தி சரோட மூவி வந்து இந்த மன்த் எண்ட் வரலாம் அப்படி பார்த்தாலுமே பார்த்தா உங்களுக்கு த்ரீ வீக்ஸ் இருக்குது ஸோ த்ரீ வீக்ஸ் வந்து எல்லா தேட்டருமே படம் போது மோஸ்ட் ட்ரஸ்டட் மூவி வந்து இப்போ வந்து கோட் தான் அதனால் வந்து எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணதுனால இட் இஸ் அ வெரி பிக் ரிலீஸ் நான் சொல்வேன் நான் மீடியாவில் பார்க்கல பட் ஓவர்சீஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு யூஎஸ் யூகேலலாம் இருக்கும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது லைக் ஐ மேக் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஃபுல்லாக அதெல்லாம் கேட்குறதே ஒரு நல்ல இம்ப்ரெசிவான விஷயம் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்ப கோட் மூவி வருது அப்படின்னா போட்டிக்கு எந்த மூவியும் விடாம விஜய் சார் மூவி தான் வரணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா இல்ல கேக்குறேன் நான் கேக்குறேன் ஏன்னா போனதை கூட ரெண்டு படமா வந்துச்சு அதான் கேக்குறேன் இல்ல அப்படின்னு இல்லை அது வந்து ஃபெஸ்டிவல் டே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி போது எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கேபிடலைஸ் திஸ் தட் ஹாலிடே சீசன் ஆக்சுவலா கோட் மூவி பாத்தீங்கன்னா வந்து இது எந்த வித ஒரு ஹாலிடே சீசன் கிடையாது ஏன்னா இன்னைக்கு விநாயக சதுர்த்தி பாத்தீங்கன்னாலே வந்து அது சாட்டர்டே தான் அது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சாட்டர்டே வந்து எல்லா ஸ்கூலுக்குமே லீவ் தான் ஆஃபீஸுக்கும் வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து சாட்டர்டே லீவ் தான் இது வந்து ஒரு ரெகுலர் ரிலீஸ் டேட் தான் நான் ஹாலிடே ரிலீஸ் டேட் ஆனால் அதுக்கு இந்த கிடச்ச ஓப்பனிங்கே ரொம்ப பெரிய ஓப்பனிங்கு எஸ் இப்போ கோட்டே வந்துட்டு இப்போது ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கல் அப்போது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் மேபி இன்னொரு படம் வர வராது வந்திருக்காங்களே பாஸில் அது வரலாம் வரவே முடியாது இல்லை யா வந்து கிளாஷ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் நான் கிளாஷ் பண்ணுறது வந்து இட்ஸ் அவங்களோட ஓன் விருப்பம் சரி ஒன் டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் எனக்கு உங்களுக்கு தோறையாமல் இவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சரி எனக்கு இந்த படத்துக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் என்னால் சொல்ல முடியல ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து யூஷுவலாக வந்து எல்லா படமே வந்து அந்த டே ஒன் வந்து ஃபைவ் ஷோஸ் கிட்டத்தட்ட எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணுவாங்க இந்த படம் வந்து பிகாஸ் ஆஃப் த ரன் டைம்னால் வந்துட்டு மினி தியேட்டர்ஸ் ஹாவ் ஸ்கிரீனிங் ஒன்லி ஃபோர் ஷோஸ் நான் சொல்கிறது மேஜர் இந்த பிவிஆர் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும் நாங்கள் லைக் சென்னையில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் தியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து டியூ டு த ரன் டைம் வில வந்துட்டு ஃபோர் ஷோஸ் தான் பிளான் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ரன் டைம் ஸோ இதனால் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல இப்போ லியோவோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் என்னவாக இருந்துச்சு லியோவோட கலெக்ஷன் இது பீட் பண்ணிவிடுமாவா சான்சஸ் இருக்குது பட் லியோ அகேன் வந்து நான் சொன்னபடி வந்துட்டு ஐ திங்க் இட் கேம் ஆன் அ ஃபெஸ்டிவல் டே அண்ட் இட் ஹேட் ஃபைவ் ஷோஸ் திஸ் டின் ஹேவ் ஃபைவ் ஷோஸ் ஸோ வந்து அந்த லியோ கலெக்ஷன்ஸை பீட் பண்ணும் பட் அகெய்ன் லியோவோட இது லார்ஜர் நம்பர் ஆஃப் ரிலீஸஸாக இருக்கா மோர் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்துருக்கா ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு ஆன்சர் ஸோ அதனால் இட் இஸ் நம்ம ரியாலிட்டி என்னால் நாளைக்கு தெரிஞ்சிடும் இன்னொரு இஷ்யூவும் நாங்கள் கேள்விப்பட்டோம் அதாவது லியோ படத்தை விட இதில் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக ப்ரொடியூசர்ஸ் அதனால வந்து தேட்டருக்கு லாபம் கம்மி ஆகிறதுனால டிக்கெட் டிக்கெட்டும் அதை விட ஃபுட்டும் வந்து நாங்கள் கம்பல்சரி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது உண்மையாக சார் அதுங்க இப்போது விஜய் சரோட படம் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும் போது அவரோட படத்தோட விலை ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் இன்னைக்கு அவரோட சேல்ரியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவரோட படத்தோட பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்ட போது ஆப்வியஸ்லி அவங்க வந்து அதை வந்து அந்த டிமாண்ட்ஸ் வந்து தேட்ரு ஓனர்ஸ்கிட்ட அதிகமான டேர்ம்ஸ் கேட்கற வேண்டியது இது ஃபேர் திங் கி அவங்க கேட்குறது அவங்களது வந்து அதுவும் தப்பு கிடையாது இப்போ நம்மளுக்கும் நம்மளோட கஷ்டங்களும் அதுவும் இருக்குல்ல ஸோ வந்து மியூச்சுவலாக அக்ரி பண்ணி எல்லா தேட்டரும் வந்து ஹாப்பியாக தான் படம் போட்டிருப்பாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வச்சாங்க சார் இப்போ தேட்டர் ஒன்று வந்து பாப்கார்ன் வந்து வாங்கி வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க அது கம்பல்சரி வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கெல்லாம் காசு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அது தெரியாது வரவங்களுக்கு பாதிக்காதா இல்லை நம்ம காம்போ மாதிரி அந்த அந்த மாதிரி இது வந்து நம்ம புஷ் பண்ணலை ஸோ வந்து வி ஹவ் நெவர் டன் தட் இப்போ வந்து சில மல்டிப்ளெக்ஸில் வந்து பாப்கார்ன் வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குன்னா அது பிகாஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட ரெவென்யூ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மீன்ஸில் தான் அவங்கள ரிகவர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயம் சரி ஆக்சுவலி தியேட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ச டிக்கெட் ப்ரைஸே வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நைன்டின் இருக்கிற டிக்கெட் ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்குமா உங்களுக்கு தெரிஞ்சு ஃபோர் இயர்ஸாக இருக்கும் ஒன் நைன்ட்டி இந்த ஃபோர் இயர்ஸில் வந்துட்டு உங்களை சம்பளம் ஏறி இருக்கும் ஜென்ரலாக இருக்கிற சேல்ரி லேபர் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டீசல் விலை இருக்குது பெட்ரோல் விலை ஏறி இருக்குது பட் தியேட்டர் விலை மட்டும் கடைசி வரைக்குமே வந்து அந்த ஒன் நைன்ட்டிக்கு மேலே நீங்கள் விற்கக்கூடாது பட் தேட்டர் ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு வேணும் லைக் வந்துட்டு நாளைக்கு டால்பி அட்மாஸா லேசரா ஏசியா பேக் சீட்ஸ் பார்க்கிங் இது எல்லாமே வந்து சலுகையை வந்து கொடுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் பட் அந்த ஒன் நைன்ட்டி தான் நம்ம கொடுப்போம்ன்றோம் பட் அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர்லலாம் டிக்கெட் ரேட் என்ன சிக்ஸ் ஃபிஃப்டியா இன்றைக்கி வா இந்த படத்துக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நீங்கள் அப்ரோட்லலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் இங்கிலீஷ் படத்துக்கு பதினஞ்சு பவுண்டு வாங்குறாங்கன்னா யூகேல இந்த படத்துக்கு இருபத்தஞ்சி பவுண்ட் வரைக்கும் டிக்கெட் விலை இருக்குது பட் தமிழ்நாட்டில் வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் த்ரீ டாலர்ஸா த்ரீ டாலர்ஸா டூ டாலர்ஸ் ஸோ சீ த டிஃப்ரென்ஸ் ஃப்ரீ காஸ்ட்டில் வந்து இங்கே படம் ரன் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்துட்டு சேலரி கொடுக்கணும் அத்தனை பேர் ரன் பண்ணணும் இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் அதெல்லாம் கட்டணும் போது கண்டிப்பாக வந்து எல்லா தேட்டர் ஓனர்ஸ்க்கும் வந்துட்டு என்ன வழின்னா எஃப்என்பியில் தான் சம்பாதிக்கணும் இதுக்கு எஃப்என்பிக்கு வந்து ப்ரைஸ் லேஷ் டவுன் பண்ணணும்னா தென் ஆப்வியஸ்லி வந்து க ஒரு தேட்ரு அசோசியேஷன் ஹாஸ் டு அப்ரோச் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டிக்கெட்ஸில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் வரதான் சரி ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒன் நைன்டி டிக்கெட்டில் ஆஃப்டர் ஆல் டாக்ஸஸ் ஜிஎஸ்டிலாம் போக த டிக்கெட் ரேட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ப்ரொடியூசருக்கு போகும் ஃபார் அ விஜய் சார் ஃபில்ம் அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க வாட் வில் பி தியேட்டர் ஓனர்ஸ் இன்கம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் தியேட்டருக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமா கலெக்ஷன் வந்து டோட்டலாக எல்லா சினிமா கலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி வந்து விஜய் சார் வந்து கொடுத்தது அதிக ப்ராஃபிட் தர ஹீரோ வந்து விஜய் சார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவர் வந்து படத்தை லாஸ்ட்டு படமாக வந்து கட்சி படம் துணி அதோட போயிட்டால் தேட்டருக்கு ஏதாவது பாதிப்பு வருமா கலெக்ஷன் வைஸாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ இண்டஸ்ட்ரி விட்டு எக்ஸிட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய லாஸ் தான் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு எவ்ரி இயர் ஒன் மூவி ஆர் டூ இயர்ஸ்க்கு த்ரீ மூவிஸ் கூட கொடுக்குற பர் பர்சன் ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் படம் வந்து நம்ம தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் படம் ரிலீஸ் ஆனாலே மேக்ஸிமம் சொல்லலை நான் மினிமம் அவரோட படனாலே தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் கூட விற்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது நான் சொல்கிறது ஆவரேஜ் ஃபிலிம் ஃப்ளாப்னா மேக்சிமம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் டிக்கெட்ஸ் ஒரு படம் விற்குதுன்னா அது நீங்கள் முப்பது ரூபா கூட போட்டுக்கங்க ஷேர் ஸோ அந்த காசு போயிடுதில்ல ஸோ அது ஒரு மினிமம் கேரண்டி அவர் அவர் படம் ரிலீஸ் ஆனாலும் மினிமம் கேரண்டி இருக்குது ஸோ அது போது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் பட் எஸ் அவர் வந்து வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு டேரக்ஷனுக்கு போகுது இப்போ அதனால வந்துட்டு அவரும் ஃப்ளரிஷ் ஆகி அவரோட அவரை எதிர்பார்த்து இருக்கவங்களும் அவங்களும் ஃப்ளரிஷ் ஆனால் கூப்பிட்டு தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் தியேட்டர் இண்டஸ்ட்ரிக்கு இட்ஸ் எ பிக் லாஸ் இல்லை அவரோட எத்தனை வருஷம் உழைப்பு இருக்குது ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்தில் காமிக்கிறாங்களே அந்த நாளைய தீர்ப்பு விஜய் மாதிரி ஒன்று ஸோ அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா அத்தனை வருஷம் கழிச்சு தான் அவர் இங்கே வந்திருக்கார் அவர் ஒன்றும் வந்து ஒரு நாலு படம் நடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு இல்லை ஸோ ஹீ டுக்குஸ் டைம் ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு ஹீரோ வந்து அவர் இடத்துக்கு வரணும்னா இட் இஸ் கோயிங் டு டேக் தி சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது ஒரு மே அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு படத்தில் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது இட் இஸ் அ லாஸ் ஃபார் ஆல் ஐ திங்க் நோப்டி இஸ் ஈவன் ஆஸ் அ விஜய் ஃபேன்ஸ் தோ அவர் வந்துட்டு இன்னொரு கட்சியாக ஆரம்பிக்கிறாருன்னு இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இது வந்து ஒரு வருத்தம் தான் எல்லாருக்குமே இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆகுது இப்போ ஒரு பட்ஜெட்டில் வந்து இவர் ஒரு மைக்கு வைக்கிறாரு அடுத்து பற்றி ரஜினி சார் பண்ணுறாரு அதை உடைக்கிறாரு அந்த பட்ஜெட்டை உடைக்கிறாரு அடுத்த பார்த்திங்கன்னா ரஜினி சார் உடைக்காரு இந்த போட்டி வந்து நடந்துகிட்டே இருக்கே அடுத்து இந்த அடுத்த மாதம் இந்த போட்டி நடக்குமா போட்டின்றது நல்ல விஷயம் தானே ம் போட்டின்றது நல்ல விஷயம்னா போட்டி இருந்தால் தான் வந்து ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க நல்லா பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வரும் ம் இப்போ இப்போ இந்த கலெக்ஷனை நான் நாங்கள் பீட் பண்ணுறேன் அந்த கலெக்ஷனை நாங்கள் அது வந்து போட்டி இல்லாத ஒரு உலகமே வேஸ்ட்டு இல்லை அப்போ எல்லாருமே மந்தமாக வந்து சும்மா தூங்கிட்டு தான் இருப்பாங்க உங்கள் சேனல்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அவங்க வியூஸ் வரணும் அவங்களோட அவங்க வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஸோ நான் அந்த தேட்ரு ஓனர் இந்த தேட்டரோட நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு அந்த போட்டி வந்து இருக்கிறது ஹெல்தி அது வந்து இப்போ இந்த படத்தோட இதாக இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் வேட்டையன் தான் இந்த படத்தோட கலெக்ஷன்ஸை பீட் பண்ணணுமா